டெரர் ஆக்டிவிட்டீஸ், பயங்கரவாத செயல்களுக்கு நிதி அளிக்கின்ற ஒரு நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் சொல்லி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆதாரங்களோடு அதன் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தா கேரளாவில் அவர்கள் இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் நடந்த வன்முறை கொலைவெறி தாக்குதல்கள் யார் மேலே, காவல்துறை மேலே. நீங்கள் பார்த்தா கேரளாவில் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸு டிரைவர் ஹெல்மெட் போட்டுன்ட்டு பஸ் ஓட்டுறார். இங்கே நம்ம ஆளுங்க டூ வீலருக்கே போட்டுக்க மாட்டான். என்ன அந்த மாதிரியாக மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. புனேல பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு பிஎஃப்ஐ கோஷம் போட்டிருக்கான்னா அந்த அமைப்பு தடை செய்யப்பட வேண்டிய தேச விரோத அமைப்புங்கிறதுல யாருக்காவது சந்தேகம் உண்டா? ஏன்னா அவன் வந்து பாகிஸ்தானால் தூண்டப்பட்டு இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்நிய நாட்டு கூலிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. புனேல அவங்க போட்ட கோஷம் இதெல்லாம் திடீர்னு வருதா? ஆகவே திட்டமிட்ட ரீதியில் ஜின்னாவோட டைரக்ட் ஆக்ஷன் மாதிரியாக இந்தியாவில் ஒரு கலவர சூழ்நிலையை உண்டாக்கி மீண்டும் ஒரு பிரிவினைவாதத்தை இங்கு பரப்புவதற்கான அமைப்பாக பிஎஃப்ஐ இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் சொல்லலாம், புரியுதா? ஓட்டுக்காக சொன்னதான் எடுத்துக்கலாம்னு, அதான் உண்மை. அதனால் ஏன்னா இன்னைக்கு இந்த பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ பற்றி த்ரூ அவுட் இந்தியா, நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, கேரளாவில் போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய வன்முறையில் பிஎஃப்ஐ ஈடுபட்டு கொண்டிருக்கு. அதில் கவர்மெண்ட் பஸ்ஸு ஓட்டுறவர் ஹெல்மெட் போட்டுட்டு ஓடுறார். அந்த அளவுக்கு மோசமான வன்முறை இயக்கங்கள், பயங்கரவாத இயக்கங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது மாநில அரசு ஒத்துழைக்கணும். கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பெக்ட்ஸ், அரசியல் சட்டம் மாநில அரசு இதற்கு ஒத்துழைக்கணும்னு சொல்கிறது. அதனால் தேங்க்யூ, நன்றி. இல்லை அவ்வளோதான், எவ்வளோ கேள்வி? அதிமுக எம்பி வந்து பேசிட்டாரு, அவருக்கு வந்து எதிர்ப்பு புதுச்சேரியில் வந்து பண்ணி நடக்குது. தமிழகத்தில் என்ன யாருக்கு ராசாக்கு எதிராக எத்தனை மாவட்டங்கள் 100% வந்து நடந்திருக்கு? அதோடு இல்லை, தமிழ்நாடு முழுக்க வந்து ஹிந்துக்கள் கொந்தளிச்சு வெளில வந்திருக்காங்க. ஏன்னா ஆ ராசா என்ன சொல்கிறாரு, தன்னையே சொல்லிக்கிறாரு. என்ன தி வர்ஸ்ட் எவர் வி ஹவ் சீன் இன் தமிழ்நாடு. அதாவது எல்லாமே பொய், பித்தலாட்டம், சுரண்டல், கொள்ளை, அதான் திராவிடன் மாடல். சுண்டிலிங் இஸ் திராவிடன் மாடல். அதுதான் என் கரெக்டாக எங்கள் நேஷனல் பிரசிடென்ட் திரு ஜே பி நத்தா முந்தானா காரைக்குடியில் பேசும்போது சொன்னார், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைனாஸ்டிக் ரூல். புதுச்சேரி ஆட்சி எப்படி சார்? என்ன வந்து எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மணி சுண்டிலிங், கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கட்ட பஞ்சாயத்து. அதுதான் புதுச்சேரி ஆட்சியை பற்றி எனக்கு இங்கே புதுச்சேரி இப்போ தெரியாது இல்லையா, நான் அங்கேருந்து வந்திருக்கேன். இட்ஸ் அ குட் கவர்மெண்ட். இங்கே பாருங்க, நான் எங்கிட்ட கேட்டு நான் பதில் சொல்லியாச்சு இல்லை, இது என்ன கோர்ட்டா? நான் ஒன்றும் கூண்டில் இல்லை, நீங்கள் ஒன்றும் வக்கீல் இல்லை. ஓகே, இங்கே பாருங்க, அதுக்கான ப்ராசஸ் 95% கம்ப்ளீட்டுன்னு சொன்னார். கட்டடம்னு சொன்னாரா? நம்ம திமுகவில் இருக்க பூரா முட்டா பசங்க, திரவிடியன் ஸ்டாக்குன்னு சொன்னால் என்ன முட்டாள் கூட்டம்னு அர்த்தம். ஏன்னா ஈபேரா சொன்னது, நான் சொல்லலை, என் காதால் கேட்டிருக்கேன். நான் 69 எனக்கு முட்டா பசங்க தான் வேணும். ஏத்தாப்பில் இருக்கிற அத்தனை முட்டா பசங்களும் கைதட்டியும் பார்த்துருக்கேன் நான். என்ன அதோடு இல்லை, தேசி மகன் திமுக காரங்களை சொன்னவர் யார்? ஈபேரா. அவர் வந்து மணியம்மையை 76-26 இளமை ஊஞ்சலாடுதா, முதல் இரவா, இப்படியெல்லாம் கேட்டாங்க. அண்ணா துறை கருணாநிதி எல்லாரும் கேட்டு வெளில போனாங்க. போனோடனே இவேரை என்ன டைட்டில் கொடுத்தாரு இவங்களுக்கெல்லாம், பத்திரிக்கை கேட்டாங்க, உங்களை விட்டு இவங்கெல்லாம் போயிருக்காங்களே இந்த மாதிரிங்கான. அவனெல்லாம் தேசி மகன் அப்படின்னு ஈவேரா சொன்னார். உடனே அதான் அண்ணாதுரைகிட்ட வந்து கேட்டாங்க, உங்களை தேசி மகன்னு ஈவேரா சொல்லியிருக்காருன்னு, அதனால்தான் நாங்கள் அவரை எங்கள் தந்தை என்று சொல்லுகிறோம்னு சொன்னார் மறுநாள். அதனால் இவங்களோட டிஎன்ஏயே கச்சடா.
இந்த கச்சடாவை ஒழிக்கிறதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் போராடி வருது. தேங்க்யூ.